वेलकम टू माय चैनल इनके नम्बर पाकपो वीडियो वो अमिल कारी एट वह पाठतें अलग पदनाल ना ये वीडियो नम्बर वो अमिल अब आसिडना एना अब पातटो इन वीडियो वो नम्बर कारची पैन इतमें नम्बर पाकल वीडियो उड़ीचरदा लाइक पड़ूंग सब्सक्राइब पड़ूंग फ्रेंड्स शेर पड़ूंग कार अब नम्बर पातना वो குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் நாம் சோப்புகளை பயன்படுத்துகிறோம். இது வந்து நம்ம யூசுவலாவே வந்து குளிக்கிறதுக்கு துணி துவைப்பதற்கு இது எல்லாத்துலயும் வந்து சோப்பு வந்து யூஸ் பண்றோம். இவை வந்து வளவளப்பு தன்மை உடையவை ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஏனா வளவளப்பு தன்மை இருக்கக்கூடிய காரணம் வந்து என்ன அப்படினு சொல்லிட்டு பார்த்தனா காரங்கள். காரங்கள் வந்து காரங்கள்ல இருந்து தான் நமக்கு வந்து சோப்புகள் சோப்பு துணி துவைக்கிற சோப்பு குளிக்கிற சோப்பு இது எல்லாமே வந்து நமக்கு தயாரிச்சு கொடுக்கறாங்க இது அதுல இருந்து தான் அந்த வளவளப்புக்கு தன்மைக்கு வந்து இந்த காரங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது இதுல வந்து சோப்புகளின் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவற்றில் காரங்கள் வந்து ஆகும் இந்த இடத்துல பாருங்க இது வந்து தோலில் பட்டால் அரிக்கும் தன்மையும் கசப்பு சுவையும் கொண்டவை இதுல வந்து முக்கியமா வந்து காரங்கள் அப்படினு சொல்லிட்டு பார்த்தனாலே நமக்கு அரிக்கு தன்மை கொண்டதாகவும் கசப்பு தன்மை கொண்டதாகவும் காணப்படுகிறது இந்த இடத்துல நல்லா காரங்கள் அப்படினு சொல்லிட்டு பார்த்தனாலே நமக்கு அரிக்கும் அதுக்கப்புறம் கசப்பு தன்மை கொண்டதாக காணப்படுகிறது பல வகையான வெளுப்பான்கள் சோப்புகள் சலவை சோப்புகள் பற்பசைகள் மற்றும் பல பொருட்கள் வந்து காரங்களை கொண்டுள்ளன நமக்கு வந்து காரங்கள்ல இருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க பல வகையான வெளுப்பான்கள் சோப்புகள் சலவை சோப்புகள் பற்பசைகள் பல் விளக்குற பேஸ்ட் மற்றும் பல பொருட்கள் வந்து காரங்களை கொண்டுள்ளன அமிலங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து அமிலங்கள் வந்து நீரில் கரைந்து நமக்கு ஹைட்ரஜன் அயனிகளையும் காரங்கள் வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அமிலங்கள்ல வந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கக்கூடியது வந்து அமிலங்கள் காரங்கள் வந்து ஹைட்ராக்சைடு நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இது வந்து நீரில் ஹைட்ராக்சைடு அயனிகளை தரவல்ல வேதிப்பொருட்கள் வந்து பொதுவாக காரங்கள் என அழைக்கப்படுகின்றன நீர்ல வந்து கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை எடுத்துக்காட்டாக சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம்ன்றது NaOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது பொட்டாசியம்ன்றது KOH ஹைட்ராக்சைடுன்றது OH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நீர்ல கரைந்து நமக்கு சோடியம் Na+ ஐயோ OH- ஐயோ நமக்கு தருது சோடியம் ஹைட்ராக்சைடு H2O வாட்டர்ல கரைந்து நமக்கு Na+ OH- பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம்ன்றது KOH இது வந்து நீர்ல கரைந்து நமக்கு பொட்டாசியம் K+ ஐயோ OH- ஐயோ தருது நீரில் கரையும் காரங்கள் வந்து அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்ப பொதுவாக தனிம வருஷ அட்டவணையில வந்து அல்கலி மெட்டல் சல்கலின் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க கார உலகங்கள் கார மண் உலகங்கள் இது வந்து நீரில் கரைந்து நமக்கு வந்து ஹைட்ரஜன் அதுதான் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது சோடியம்ன்றது அல்கலி மெட்டல்ஸ் பொட்டாசியம் இதுல இருந்தும் இது வந்து அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்ல வருது சோ இது வந்து அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் வந்து நீரில் அதிக அளவு கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றன இதில் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது NaOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH இதுதான் இது எல்லாமே வந்து நீரில் கரைந்து நமக்கு ஹைட்ராக்சைடு அயனிகளை தண்ணீர் நீர்ல கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை நமக்கு கொடுக்குது இதுதான் இந்த இந்த இடத்துல நீரில் கரைந்து அதிக அளவு நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றன அதுக்கப்புறம் வந்து அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன இது எல்லாமே வந்து அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை வந்து வேதி சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது சில வேதி சேர்மங்களை வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது கிடையாது ஏன்னா சில வேதி சேர்மங்கள் வந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது கிடையாது நீர்ல கரைந்து அது வந்து சோடியம் கார்பனேட்டு சோடியம் கார்பனேட் சோடியம் பைகார்பனேட் கால்சியம் கார்பனேட் இது எல்லாமே வந்து நீரில் கரைந்து நம்மளுக்கு சாரி சில வேதி சேர்மங்களை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது இல்லை
இது வந்து ஆனால் அவையும் காரங்களாகும். எடுத்துக்காட்டாக சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், இது எல்லாமே வந்து நீரில் கரைந்து நம்மளுக்கு ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது கிடையாது. சில பொதுவான காரங்கள் அவற்றில் காணப்படும் பொருட்கள் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. வேதிப்பெயர், வாய்ப்பாடு, காணப்படும் பொருட்கள், இது எல்லாமே முக்கியமா நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்றது, மெக்னீசியம்ன்றது MgOH2, மெக்னீசியா மெக்னீசியத்தோட பால்மத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH, சலவை சோப்பு. அமோனியம் ஹைட்ராக்சைடுன்றது NH4OH, ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2, சுண்ணாம்பு நீரில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது KOH, சோப்பு தயாரிப்புகளில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து சோடியம் கார்பனேட், ஏற்கனவே நம்ம வந்து நீரில் வந்து கரைந்து நம்மளுக்கு கரைந்தாலும் ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு சோடியம் கார்பனேட் Na2CO3, சலவை சோடா எனவும் இது வந்து சோடியம் கார்பனேட்ன்றது சலவை சோடா Na2CO3ன்றது Na2CO3 சலவை சோடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மற்றொரு பெயரும் இருக்கு. இது சோடியம் கார்பனேட்ன்றது சலவை சோடா. சோடியம் பைகார்பனேட்டுக்கு வந்து பைகார்பனேட்டோட NaHCO3, இது வந்து சோடியம் பைகார்பனேட்டு, இது வந்து சமையல் சோடா. சோடியம் பைகார்பனேட். அதுக்கப்புறம் பொட்டாசியம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாசு என்று அழைக்கப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காஸ்டிக் சோடா எனவும், சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து காஸ்டிக் சோடா. சோடா எனவும். அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOHன்றது காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சலவை சோடான்றது சோடியம் கார்பனேட்டு, சமையல் சோடா, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். சோடியம் கார்பனேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட்ன்றது சமையல் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்றது காஸ்டிக் பொட்டாசு, இதுதான் இந்த இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து வணிக ரீதியாக அழைக்கப்படுகின்றன. இது வந்து வணிக ரீதியில் வந்து இந்த பெயர் வச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்காக தான் தனியாக எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம காரங்கள் பண்புகள் வந்து இரண்டு இருக்கும். இதில் வந்து இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் ரெண்டு இருக்குது. இதில் வந்து இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காரங்கள் வந்து பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுகின்றன. காரங்கள் வந்து பொதுவாக திண்ம நிலையில் காணப்படுகின்றன. ஒரு சில காரங்கள் வந்து திரவ நிலையில் இருக்குது. ஒரு சில காரங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு சில காரங்கள் வந்து திரவ நிலையில் உள்ளன. அது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடுன்றது அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH வந்து, அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு OH2, இது வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடியது. திரவம் திரவ நிலையில இருக்கக்கூடிய காரங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் வந்து வளவளப்பு தன்மையுடன் காணப்படுகின்றன. காரங்கள் வந்து கசப்பு தன்மை கொண்டது காணப்படுகிறது. காரங்கள் வந்து அரிக்கும் தன்மை, கசப்பு தன்மை, அரிக்கும் தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. தோள்களின் மீது அடிக்கடி படும் பொழுது வழி மிகுந்த கொப்பளங்கள் வந்து உண்டாகி நம்மளுக்கு புண் வந்து ஏற்படுவதாக இருக்கும். காரங்கள் வந்து நிறமற்றது, இது இந்த இடத்துல எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கசப்பு தன்மை, அரிக்கும் தன்மை, காரங்கள் வந்து நிறமற்றதாக காணப்படுகிறது. காரங்கள் வந்து நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன. நிறங்காட்டிகளின் நிறத்தை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும். இது வந்து சிவப்பு லிட்மஸ் தாள நீல நிறமாகவும், மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும், பினாப்தலின் கரைசலை இளஞ்சிவப்பாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கும். பிங்க், இதுல வந்து இளஞ்சிவப்புனா பிங்க் கலர்.
அதுக்கப்புறம் வந்து காரங்களின் நீர் கரைசல் வந்து மின்சாரத்தை கடத்துகின்றன.